ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு ஆரி டிலக்ஸ் டிசைனர். இன்றைக்கி வந்து நம்ம இந்த டிசைன் எப்படி போடலாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரியா? அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயும் போல் ரெண்டு லேயர் ஜரி த்ரெட்டை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் பீடு வந்து நான் கொடுக்குறேன். சுகர் பீடுக்கு அடுத்து நம்ம வந்து 3mm பீடு, அடுத்து நெக்ஸ்ட்டு சுகர் பீடு. இதை மாதிரி நம்ம கொடுப்போம்ல, பார்டர் மாதிரி அந்த மாதிரி நம்ம இந்த டிசைனுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் 3mm பீடு வந்து நான் வைக்கிறேன், நெக்ஸ்ட்டு சுகர் பீடு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து அந்த வளைவாக அந்த டிசைன் வந்து கொண்டு வரப்போகிறோம். அதுக்கு வந்து எவ்வளோ சென்டிமீட்டரில் வச்சா கரெக்டாக இருக்கும்னா 1.5. இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து அந்த வளைவாக கொண்டுட்டு வரலாம். ஸோ எல்லாத்துக்கும் இடையில 1.5 நமக்கு வந்து கேப் இருக்கணும், சரியா? அதனால் நான் 1.5 வந்து மார்க் பண்ணிக்கிறேன், கேப் விட்டு விட்டு, சரியா? இப்போது இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து அழகாக வளைவாக நல்ல கர்வாக வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், வரைஞ்சி வச்சுக்கிறோம். இதை வந்து ரெண்டு லேயராக நான் வரைஞ்சிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லோ கலர் பென்சிலில் வரைஞ்சிருக்கேன். ஸோ நம்ம வந்து ரெண்டு லேயர் ரவுண்ட் ரவுண்டாக போட்டுக்கோம், சரியா? ஹாஃப் சர்க்கிளாக. இப்போது ஃபஸ்ட் லேயரில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், சுகர் பீட்டை ரெண்டு ரெண்டாக வச்சு நீங்கள் வந்து அழகாக இந்த ரவுண்ட் ஷேப்பை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கரெக்டாக அது முடிகிற இடம் அந்த டாட் இருக்கிற இடத்துல தான் இருக்கும், சரியா? இது வந்து நான் இப்போ வந்து 1.5 நான் வச்சுருக்கேன். இது வந்து கரெக்டான அளவு தான், சரியா? அதாவது 1.5 வச்சுட்டு நடுவில் வந்து நம்ம 3mm பீடு தான் கொடுக்க போகிறோம். இது வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் 1.5க்கு கூடவோ இல்லை கம்மியாகவோ ரொம்ப வச்சுட்டிங்கன்னா அது வந்து அந்த டிசைன் வந்து சென்டரில் அந்த புட்டா டிசைன் கொடுக்கும்போது இடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த 1.5 அப்படின்றது கரெக்டான இடைவெளி, சரியா? இந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் வச்சு நீங்கள் இப்படி போடுங்க, கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சுகர் வீடும் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள லேயரோடு போய் கரெக்டாக டச் ஆகும், சரியா? இது மாதிரி நீங்கள் வச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நேரம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ரெண்டு இப்போ அந்த ரெண்டு ரவுண்டும் போய் கரெக்டாக மேலே டச் ஆகுது. இப்படி ஆகாமல் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப்லேயும் கொண்டுட்டு வரலாம். ஆனால் நம்ம வந்து கரெக்டான டிஸ்டன்ஸில் வச்சுருக்கனால இப்படி அழகாக போய் மேலே போய் மேலே உள்ள லேயரோடு அது போய் டச் ஆகணும், சரியா? இது மாதிரி நீங்கள் வச்சு போடும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது, இடைஞ்சலாக இருக்காது, டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக போட்டிருக்கேன். செகண்ட் லேயர் இதுவும் இதே மாதிரி தான் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை சுற்றி செயின் ஸ்டிச் ஜரி த்ரெட்டில் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இது கொடுக்கும்போது கூட கொஞ்சம் இந்த டிசைனை வந்து ஹைலைட் பண்ணி கட்டுற மாதிரி காட்டும், சரியா? அதனால தான் பேக்கில் மட்டும் கொடுத்துக்கோங்க, உள்ளுக்குள்ளே கொடுக்க வேண்டாம், சரியா? அவுட்லைன் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ வந்து ரெண்டாவது லேயரை வந்து நான் ஃபில் பண்ணுறேன். இதுவும் அதே மாதிரி தான், ரொம்பவே ஈஸியான டிசைன் தான், ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியான டிசைன் தான், அதெல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியும், சரியா? இப்போ ஸோ இந்த டிசைன் வந்து ரெண்டாவது லேயர் வந்து முடிஞ்சு, இதுக்கு அடுத்தும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இதே மாதிரி தான். நீங்கள் முதல் லேயருக்கு வந்து அவுட்லைன் கொடுத்தீங்கல்ல ஜரி த்ரெட்டில், அதே மாதிரி அவுட்லைன் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம கொடுத்தா தான் கொஞ்சம் இந்த டிசைன் வந்து ஹைலைட் ஆகி காமிக்கும். சப்போஸ் நீங்கள் இது கொடுக்கல அப்படின்னீங்கன்னா அதுவும் அழகாக தான் இருக்கும், ஆனால் ஹைலைட்டாக இருக்காது. அதனால தான் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும், சரியா? ஒரே ஒரு லேயர் கொடுத்தா போதும், ரெண்டு லேயர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரே ஒரு லேயர் வந்து போதும். உங்களுக்கே தெரியும் இந்த இது வந்து கொடுத்தக்கப்புறம் இந்த டிசைன் வந்து எவ்வளோ ஹைலைட்டாக காட்டுதுன்னு, அதனால தான் இதை பண்ண சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து முட்டா டிசைன் 3mm பீடு சுகர் பீடு இந்த ஆர்டர் படி வச்சு நீங்கள் வந்து இந்த ஒரு முட்டா டிசைனை வந்து நீங்கள் வந்து சென்டரில் நீங்கள் வச்சு கொடுக்கணும், சரியா? சென்டரில் கொடுக்கணும். அதே மாதிரி மேலே உள்ள லேயரோடு போய் கனெக்டாக இருக்கணும், டச் பண்ணியிருக்கணும், சரியா? அப்போ தான் இது அழகாக இருக்கும். நடுவில் கொடுத்துட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது.
மேலே டச் ஆகிருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் இதே மாதிரியே நீங்கள் சேம் கொடுத்துக்கோங்க. மேலே உள்ள லேயருக்கும் இதே மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து செகண்ட் லேயருக்கு வந்து நீங்கள் கொடுக்கும்போதும் இதே மாதிரி தான் கொடுத்துட்டு, அதாவது ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நீங்கள் கொடுக்கணும். ரொம்ப மேலே ஏற்றியும் நீங்கள் கொடுக்கக்கூடாது, ஓகேவா? ரொம்ப அந்த இடுக்குக்குள்ளே போயெலாம் கொடுக்கக்கூடாது. கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இதுக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து 3mm பீடு சுகர் பீடு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், சரியா? இப்போ நான் வைக்கிறதும் பார்த்திங்கன்னா 3mm பீடு சுகர் பீடு, இதை வச்சு ஒரு சின்ன புட்டா டிசைன் மாதிரி சென்டரில், சரியா? இது வந்து எல்லா செகண்ட் லேயருக்கு கீழேயும் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இது வந்து நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் அவுட்லைன், அதாவது ஜரிதடலில் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் ஹைலைட்டாக இருக்கும், ஓகேவா? இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.